எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் நாகா. வெல்கம் டு ஃபுட்மா சமையல். இன்றைக்கி என்ன சமையல்னா, நம்ம மெத்து மெத்துன்னு பஞ்சு போல் ஆப்பம் செய்வது எப்படி, அது மாதிரி ஆப்பத்தை தொட்டு சாப்பிட்றதுக்கு கேரளா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கடலைக்கறி செய்வது எப்படின்னு வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த ஆப்பம் வந்து நம்ம இட்லி மாவை வச்சு தான் ஆப்பம் பண்ண போகிறோம். அது மாதிரி கடலைக்கறியை நல்ல தலை தலைன்னு அதிக சுவையில் எப்படி பண்ணணுங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசி எடுத்துக்கோங்க, இட்லி அரிசி தான். நான் இன்றைக்கி 4 டம்ளர் அளவு இட்லி அரிசி எடுத்துருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரிசியை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவுன அரிசியில் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். அடுத்து 4 டம்ளர் அளவு நம்ம அரிசி எடுத்துருந்தோம், அதனால் 1 டம்ளர் அளவுக்கு உருட்டு உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்தையும் கழுவி நல்லா எடுத்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் 1/2 மணி நேரத்துக்கு. இது வந்து இட்லி மாவோட ப்ரிப்பரேஷன் தான். நம்ம ஆப்பம் வந்து கொஞ்சம் பஞ்சு போல் வர்றதுக்காண்டி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசியும் சேர்த்துருக்கோம், அதையும் ஊற வச்சிடலாம். அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை வந்து அரைக்கணும். உளுந்து அரைக்கும் போது குறைவான தண்ணி ஊற்றி நல்லா தெளித்து தெளித்து விட்டு உளுந்தை வந்து நல்லா பந்து போல் அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டான பதத்தில் கிடைக்கும், ஆப்பமும் நல்லா பஞ்சு பஞ்சாக வரும். உளுந்து அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஜவ்வரிசி அரைக்கணும். இந்த ஜவ்வரிசி வந்து மாவு ஜவ்வரிசியாக இருக்கிறதுனால டக்குன்னு அரைஞ்சிரும். அடுத்து வந்து நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். மாவில் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு எல்லா மாவையும் நம்ம அள்ளி எடுத்துடலாம். கிரைண்டர் கழுவுன தண்ணியை ஊற்றி மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைக்கும் போது இந்த மாதிரி கைகளுக்குள்ளே மாவு புகுந்து வர அளவுக்கு மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவை நம்ம நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்க போகிறோம். இந்த மாவில் நம்ம சாஃப்டான இட்லி, ஆப்பம், கார பணியாரம், இனிப்பு பணியாரம், இந்த மாதிரி எல்லா ரெசிபிக்குமே இந்த மாவு கரெக்டாக இருக்கும். நம்ம ஃபுட்மா சமையலில் இது எல்லாமே இருக்குது, சேனல் பேஜில் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம ஆப்பம் செய்கிற அளவுக்கு தேவையான மாவை எடுத்துடலாம். அந்த மாவில் நம்ம தேங்காய் பால் கொஞ்சம் வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பால் ஊற்றி ஆப்பம் செய்யும்போது நல்லா ஆப்பம் வந்து ஃப்ளேவராகவும் சுவையாகவும் இருக்கும். 1 சிட்டிகை அளவுக்கு ஆப்பம் சோடா சேர்த்துட்டு மாவை வந்து நல்லா கரைச்சி எடுத்துட்டு 15 நிமிஷம் மாவை அப்படியே ஊற வச்சுருங்க. ஆப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வரும். தேவையான அளவுக்கு மாவை ஊற்றி நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு மிதமான தீயில் மூடி போட்டு ஆப்பத்தை சுட்டு எடுத்து பாருங்கள். ஆப்பம் வந்து நல்லா மெத்து மெத்துன்னு பஞ்சு போல் ஈஸ்ட்டு இல்லாமையே சூப்பராக இருக்கும். அடுத்து கடலைக்கறியோட செய்முறையை பார்த்துடலாம். பாருங்கள், நான் கடலை கருப்பு கடலை தான் எடுத்திருக்கேன். ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் 1 கப்பு கடலை. அடுத்து வந்து நம்ம மசாலா அரைக்கணும். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அடுத்து வந்து சோம்பு, சீரகம், பட்டை, 1 ஏலக்காய். இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து அரைக்கணும். அப்போ தான் கடலைக்கறி வாசமாக இருக்கும். 1/2 கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய். இதை தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அப்படியே வச்சுருங்க. அடுத்து நம்ம ப்ரிப்பரேஷனை பார்த்துடலாம். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி இந்த கடலைக்கறி பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து கடுகு வந்து சேர்த்துருங்க. கடுகு எண்ணெயில் நல்லா பொரியட்டும். காஞ்ச மிளகாய், கருகப்பில், நறுக்கி வச்ச பெரிய சைஸு 1 வெங்காயம். வெங்காயம் வந்து நிறையா சேர்க்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். அது மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த கலரில் இருக்கணும் வெங்காயம். அடுத்து நறுக்கி வச்ச நாட்டு தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி வந்து நல்லா குழைவாக வேக வச்சு எடுக்கணும். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா தக்காளி வந்து நல்லா வெந்து சாஃப்டாயிரும். பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் கிரேவியோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அடுத்து 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, மல்லிப்பொடி வந்து 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன்.
கொஞ்சமாக மஞ்சப்பொடி. பொடிகள் சேர்த்ததுக்கப்புறம் தீயை வந்து கம்மியாக வச்சு கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துருங்க. பாருங்கள், நல்லா கலந்து வச்சாச்சு. மூடி போட்டு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரத்துக்கு விடுங்க. இந்த மசாலா வந்து நல்லா வெந்து வரணும். பாருங்கள் மசாலாவோட கன்சிஸ்டன்சியை. அடுத்து நம்ம வேக வச்சுருக்க கடலையை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்காவது நல்லா பிரட்டி எடுக்கணும். அடுத்து வந்து 2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. அடுத்து மூடி போட்டு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுறணுங்க. எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க. நல்லா வாசமாக கம கம கமனு கடலை கறி வந்து ரெடி ஆயிருங்க. இந்த கடலை கறி ஆப்பம் புட்டு கல் தோசைக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் கடலைக்கறியையும் ஆப்பத்தையும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். நன்றி.